இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாக்யலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து பாக்யா இன்னும் வந்து கலங்கி போய் தான் இருக்காங்க. நம்ம வந்து இப்படி செஞ்ச சமையல் ஒழுங்காக இல்லையே அப்படின்ட்டு. ஸோ நம்ம அவங்க பண்ணதை புரிஞ்சுக்கவும் முடியுது. அவங்க சொன்ன வசனங்களும் கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் எல்லோரும் பண்ணுறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க முடியாது, நான் இது என்ன தப்பு பண்ணேங்கிறத கற்றுக்கிட்டா தான் எனக்குனால வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு திருப்பி திருப்பி ஸ்வீட்டை செஞ்சு கரெக்டாக வந்து கண்டும் குடிச்சிடுறாங்க. காலையில் எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை வேறு கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நடுவில் பாவம் எழுதுக்கு டீ கூட போட தெரில. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் அப்பப்போ அவருக்கே என்னென்ன விஷயங்கள் தேவையோ அவரே கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அவருக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு பையனாக வந்து எழில் வந்து நடந்துகிட்டு இருக்காரு. அவ்வளோ தூரம் கூட இருந்து அவங்கள சீக்கிரலாம் வச்சுட்டு போனார். ஸோ இவங்க காலில் வந்து இதை இதெல்லாம் கொடுத்துட்டு இவங்க பைக் வாங்குறத பற்றி செல்விலாம் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் காசு வந்தால் பைக் வாங்கியிருப்பார்ல அப்படின்ட்டு உடனே வந்து இவங்க பரவாயில்ல விடு அப்படின்னு சோகமாக சொல்கிறத கேட்டுட்டு எழில் உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா போய் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. உங்கள் அப்பா வாக்கிங் போயிட்டுருக்காரு கோபி. ஸோ துரத்திட்டே போய் ஒரு ஜாகிங்கில் போய் அவர் கூட கலந்துட்டாரு. ரெண்டு பேரும் செஞ்சு சிரிச்சுட்டு விளையாடிட்டு யார் அதிக தூரம் வேகமாக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலையை செய்கிறாங்க. அதில் கோபி தான் ஜெயிக்கிறாரு. அப்புறமா அது நல்லா வேறு பேசுகிறார். வேறு திடீர்னு வந்து ரெண்டு பேர் கோபி எழுந்து சண்டையில் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. செடியன்ட்ட பேசாமல் அதனால் இன்னொரு பையன் நல்லா பாசத்தை காமிக்கிறாரு போகிற. ஸோ உட்காந்துருந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் லோன் வாங்க ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு இவர் கேட்குறாரு. எதுக்கு உனக்கு எதாவது கார் வாங்கவா அப்படி அப்படின்னா, இல்லை அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரணும், நான் வாங்கி தரேன், நான் கட்டிடுறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து சேலரி ஸ்லிப்பு பே ஸ்லிப்பு அது மாதிரிலாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் காட்ட முடியாது, அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா அதை நான் சரி நான் பண்ணுறேன், ஆனால் நீ கட்டிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த சைடில் சந்தோஷமாக முடிஞ்சிட்டாலும் உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கிளம்பி இவர் கோபி வந்து அப்படியே அவருடைய வேறு ரூபத்துக்கு போயிடுறாரு. எங்கன்னா ராதிகா வீட்டுக்கு போகிறாரு. ராதிகா ஷாக் ஆகி நீ வராதிங்க, மையூக்கு வந்து நீங்கள் வரது பிடிக்கலங்கிறாங்க அப்படிங்கிற சொன்னோன்னு, இவர் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், உன பார்க்காம எப்படி இருப்பேன், நான் ஆஃபீஸ் இருந்தாலும் நான் ஒன்றையும் மையூ பற்றி தான் யோசிப்பேன், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அவ்வளோ முக்கியங்கிறாரு. அங்கே ஒரு கும்பலே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செடியன் பேசாமல் காத்துட்டு இருக்காரு. இங்கே வேறு கோபி, அங்கே வேறு கோப்பியாக இருக்காரு. ஸோ வந்து எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டாரு. அதுவும் நம்ம சும்மா பேச்சு சொல்கிறாருன்னு பார்த்தா, ராதியா உள்ளார போய்ட்டு ராதியா அட்வொகேட்டு கூட்டு போகிறேன், ராதியா கிளம்பி வாங்கினாரு. கிளம்பி அவங்க உள்ள வரும்போது தனியாக வேறு சொல்கிறாரு, உண்மையிலே தான் அதை சொல்கிறாரு. என்னன்னா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு திருப்பி திருப்பி சொல்லிருக்காரு. என்ன நடக்க போகுது, இங்கே கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக தான் இது போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் எழிலோட ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணி எழில மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ நாளைக்கு தான் கோபி மாட்ட போகிறாரு. இதுக்கு நடுவில் வந்து பாக்யாவுக்கு வந்து பைக் வாங்கி தந்துடலாம், அப்பாட்ட லோன் வாங்குற காசுலேருந்து இவர் நினச்சிட்ருக்காரு. என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு கோபி இங்கேயும் அங்கேயும் அப்படியே வெவ்வேறமாக இருந்தது, எழுதும் கோபியும் பேசிக்கிட்டது, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.